வணக்கம். நம்ம ரொம்பவும் எதிர்பார்த்துட்டு இருந்த iOS 26.1 அப்டேட் அஃபிஷியலாக ஆப்பிள் நேற்று நைட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பேட்டபிள் ஐஃபோன் ஐபேட் மாடல்ஸுக்கும் அவைலபிளாக இருக்குங்க. இதோட சேர்த்து வாட்ச்ஓஎஸ் 26.1 அண்ட் மேக்ஓஎஸ் 26.1 டஹோ அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா மேக் கம்ப்யூட்டர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குங்க. இந்த அப்டேட்டில் ஐஃபோன்ஸ்க்கு பர்டிகுலராக எடுத்துட்டிங்கன்னா சில காமன் க்வெஷ்சன்ஸ் இருக்குது. நம்ம அப்டேட் பண்ணலாமா வேண்டாமா, இதில் இந்த பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்குமா, எப்படி இருக்குது ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த எபிசோடில் நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம். கடைசியாக நம்ம இந்த ஃபீச்சர்ஸை பார்த்துருவோம். ஏன்னா நம்மளோட லாஸ்ட் எபிசோட்லேயே ஃபீச்சர்ஸை கம்ப்ளீட் ஒரு வாக் த்ரூ கொடுத்துட்டோம், என்னென்ன மாதிரி புது வசதிகள் வந்து நம்மளுக்கு iOS 26.1 வரப்போகுது அப்படிங்கிறது. மெயினாக நம்ம யூசர்ஸ் கேட்கக்கூடிய க்வெஷ்சன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த அப்டேட் வந்து நம்மளுக்கு 26.1 சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் 478.2 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இது iPhone 17 மாடலில். ஸோ இந்த அப்டேட் சைஸ் வந்து மாடல் பொறுத்தும், நீங்கள் என்ன கரண்ட் iOS வேர்ஷனில் இருக்கீங்கிறத பொறுத்தும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். என்னென்ன ஃபைல்ஸ் வந்து இதுக்காக டவுன்லோட் பண்ணணுங்கிறத பொறுத்து தான் இந்த அப்டேட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா மாறும். ஒவ்வொரு ஐஃபோனுக்கும் அது வந்து வேரி ஆகும். ஸ்டேபிளான வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு 5G பண்ணும்போது டவர் சப்போஸ் 1 or 2 ரொம்ப பேக்கெட் லாஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபைல் கரெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. நல்ல ஸ்டேபிளான 5G கனெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். 10GB 12GB எல்லாம் ஒரு சில யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா காமிக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வைஃபை கனெக்ஷன் வந்து அதிகமாக டிவைஸ் மூவ்மெண்ட் இல்லாத டைமில் நம்ம பண்ணணும் அப்படின்னம்னா ஜஸ்ட் ஒரு 15-20 minutes நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து நம்மளுக்கு டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆயிருங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் பப்ளிக் பீட்டா ஒரு டெவலப்பர் பீட்டா வெர்ஷனில் இருக்கீங்கன்னா பீட்டா அப்டேட்ஸை டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு ரிலீஸ் கேண்டிடேட் வெர்ஷன் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படினாலும் உங்களுக்கும் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ பீட்டா அப்டேட்ஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் இதை டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு வந்து திருப்பி இந்த பேஜில் செக் பண்ணினீங்கன்னா அப்டேட் அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் ஒரு சில யூசர்ஸுக்கு இன்னும் 26.01 தான் லேட்டஸ்ட் அப்டேட்னு காமிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஐஃபோனை ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு சப்போஸ் மொபைல் டேட்டாவில் இருக்கீங்கன்னா வைஃபை கனெக்ட் பண்ணி பாருங்கள், ஆர் 5G ஸ்விட்ச் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்டேட் வந்து விசிபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வைஃபைல மட்டுமே அப்டேட்டை வந்து டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்திருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் தவிர நம்மளுக்கு இதில் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேர்ன் மோர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இதில் நிறைய பக் ஃபிக்ஸஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபிக்ஸஸுமே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து பண்ணியிருக்காங்க. அதோட செக்யூரிட்டி கான்டென்ட்டை நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ iOS 26.1 அண்ட் iPadOS 26.1 பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு மோர் தென் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40+ செக்யூரிட்டி ஃபிக்சஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு ரிப்போர்ட் பண்ண ப்ராப்ளம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இதில் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான அப்டேட், நீங்கள் தவறாமல் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே ஒரு மேஜர் அப்டேட் வரும்போது நம்மளுக்கு 26 வருது அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்திருந்த மாதிரி 0.1 அல்லது 0.2 மாதிரி அப்டேட் வரும்போது அப்டேட் பண்ணுறது ரெக்கமெண்டடான விஷயங்க. ஓரளவுக்கு ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் அதோட ஃபீச்சர்ஸ் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், சின்ன சின்ன மைனர் பக்ஸ் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்கிறவங்க நம்ம எடுத்த உடனே மேஜர் அப்டேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். அதர்வைஸ் வெயிட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் நம்ம 26.1 மாதிரி அப்டேட் வரும்போது பண்ணணும் அப்படின்னம்னா இங்கே 18 இருந்துட்டு வரும்போதும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். இதுலேயும் பக்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது, மைனர் இஷ்யூஸ் இருக்க சான்சஸ் இருக்குது, அட்ஜஸ்டபிள் தாங்க. ப்ரீவியஸாக இருந்த 26.0.1 விட கண்டிப்பாக இந்த வெர்ஷனில் நிறைய பக் ஃபிக்ஸஸ் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஓவரால் யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நம்மளோட ஆப் வந்து புதுசாக நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்த ப்ளா அப்படிங்கிற டுடு ஆப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். PLA.டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வித் ஆப்பிள் வாட்ச் சப்போர்ட் அண்ட் ஐபேட் இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆப்பாக வந்து உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்கும். ஃப்ரீ வெர்ஷன் இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பெய்ட் வெர்ஷன்லேயுமே ட்ரையல் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதோட ப்ரோ வெர்ஷனை உங்களுக்கு சப்போஸ் தேவை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீலேயே கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா நீங்கள் பெய்ட் வெர்ஷனுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இன்டெகிரேட் ஆகிருக்கு, நிறைய ஃபீச்சர்ஸ் விட்ஜெட் சப்போர்ட்டோட குயிக் ப்ரிவ்யூ. நீங்கள் ஏதாவது மறந்து போகிறீங்க அடிக்கடி சில விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் இந்த டுடு ஆப்பில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் ஆப்லேருந்து இதில் இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வசதிகளோட இன்னும் பெட்டர் கஸ்டமைசேஷனை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்களை இதில் இன்னும் ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் தொடர்ந்து அப்டேட்ஸில் அடுத்தடுத்த மாதங்களில் வந்துட்டே தான் இருக்க போகுது. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னாலும் நம்மளோட ஃபேஸ்புக் கொஷின் அண்ட் ஆன்சர் குரூப் அல்லது ask.irabinpro.com மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் அதை ஃபியூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல் ரைட், இப்போது iOS 26.1 ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்புக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸில் இந்த லிக்விட் கிளாஸ்னு ஒரு செப்பரேட் செக்ஷன் வந்திருக்குங்க. கிளியர் ஆர் டின்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் பெட்டராக நம்மளுக்கு லைட் மோடில் பார்க்கும்போது அது ஒரு
டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ கம்ப்ளீட் அந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்டை வந்து நல்லா ஒரு 80% கட் ஆஃப் பண்ணுற மாதிரி அந்த டின்டட் மோடு இருக்கும். கிளியர் அப்படின்னா உங்களுக்கு லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட் வந்து ஆன் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் சென்டர் மட்டும் இல்லாமல் அக்ராஸ் த ஆப்ஸ் வந்து இது எஃபெக்டில் வருங்க. சப்போஸ் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா செட்டிங்ஸில் ஆக்சசபிலிட்டியில் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்க்குள்ளே நீங்கள் சப்போஸ் ரெடியூஸ் ட்ரான்ஸ்பரன்சி ஆனில் வச்சுருந்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு யூசர் இன்றைக்கி நம்மளோட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் குரூப்பில் வந்து போட்டிருந்தாங்க, என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ரீசனாக இருக்கும், இது வந்து பிளர்ராக இருக்குங்க இந்த ஆப்ஷன், உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி. அண்ட் வித் இன் செட்டிங்ஸ் ஜென்ரல்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த லோக்கல் கேப்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இப்போ உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்குங்க 26.1 அப்டேட் பண்ணதுக்கப்புறம். ஐஃபோனில் நம்ம ஃபேஸ் டைம் கால்ஸ் அல்லது ஜூம் மீட்டிங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது அட்டன் பண்ணுறோம் அப்படின்னம்னா அதை நீங்கள் ஆடியோவோட சேர்த்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபைல்ஸ் ஆப்பில் டவுன்லோட்ஸ் லொக்கேஷனில் சேவ் ஆகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் கேப்சர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் கண்ட்ரோல் சென்டரில் போயிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணுனீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி இந்த கண்ட்ரோலை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த லோக்கல் கேப்சர் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். டியூரிங் த மீட்டிங் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்டர்னல் யூஎஸ்பி மைக்ரோஃபோன் யூஎஸ்பி சியில் கனெக்ட் பண்ணி ஹெட்ஃபோன் மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த மைக்கோட இன்புட்டை வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க இந்த லோக்கல் கேப்சர் ஆனில் இருக்கும்போது. அண்ட் விதின் செட்டிங்ஸில் நீங்கள் கேமராக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வரும்போது இந்த லாக் ஸ்க்ரீன் ஸ்வைப் டு ஓப்பன் கேமராங்கிற டாகல் வந்து இருக்குங்க. சப்போஸ் இதை நீங்கள் ஆனில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது அடிக்கடி எனக்கு வந்து இந்த கேமரா இப்படி ஸ்வைப் பண்ணி ஆக்சிடென்டலாக வருது அப்படிங்கும்போது நம்ம இந்த பர்டிகுலர் ஃபீச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டாகல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குங்க. இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்ம லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது ஸ்வைப் பண்ணோம்னா கேமரா வந்து ஆக்சிடென்டலாக பாக்கெட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆன் ஆகிற சான்ஸ் வந்து அவாய்ட் ஆகும். நீங்கள் ஒன்லி இதை லாங் ப்ரெஸ் பண்ணி தான் கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃபேஸ் டைமோட ஆடியோ குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. நம்மளோட மைக் இன்புட்டில் வருது ஆன் டிவைஸில் ப்ராசஸிங் பண்ணி அதரில் இருக்கிறவங்க கேட்கக்கூடியதும் நம்மளுக்கு கேட்கக்கூடியதும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பிள் வந்து பண்ணியிருக்கிறத ரிலீஸ் நோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிட்னஸ் ஆப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு நம்ம கஸ்டம் ஒர்க் அவுட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆப்பிள் வாட்ச் பயன்படுத்தி பண்ணுறீங்கனாலும் சரி ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படினாலும் ஒர்க் அவுட் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த ரைட்டிங் நோட் ஐக்கான் வந்து ஃபஸ்ட்டில் உங்களுக்கு அப்பியர் ஆகும். இதை டேப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்களே கஸ்டம் டைம் செட் பண்ணி நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவும் இல்லாமல் கஸ்டம் டைம் அண்ட் எவ்வளோ கேலரி வந்து டார்கெட் வச்சு பண்ணுறீங்க அண்ட் மற்ற கன்ஃபிகரேஷன்ஸையும் வந்து நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் ஒர்க் அவுட் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் அண்ட் கேலரி எவ்வளோ பேர்ன் ஆகும் இந்த டைம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பொறுத்துங்கிறது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ ஃபிட்னஸ் ஆப்புக்கு வந்து இது ஒரு நல்ல அடிஷனாக நீங்களே கஸ்டம் ஒர்க் அவுட் வந்து கிரியேட் பண்ணி மல்டிபிள் ஒர்க் அவுட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை டியூரிங் த ஒர்க் அவுட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏதர் ஏர்பாட்ஸ் அல்லது ஆப்பிள் வாட்ச் மூலமாக ட்ராக் பண்ணி உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஏர்பாட்ஸ் யூசருக்கு நம்மளுக்கு லைவ் டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்திருந்தாங்க 26லேயே. இப்போ 26.1 சில அடிஷ்னல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நம்மளுக்கு இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜஸ் எல்லாமே இதில் இன்னும் ஆட் பண்ண கிடையாதுங்க. சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன், இட்டாலியன் இந்த லாங்குவேஜஸ் சப்போர்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நம்மளுக்கு இந்தியா ரீஜனுக்கு இன்னும் லைவ் டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சரில் எந்தவித அடிஷ்னல் சேஞ்சஸும் வந்து ஆப்பில் இதில் பண்ண கிடையாது. ஸோ இங்கே விதின் ஏர்பாட்ஸோட செட்டிங்ஸ் நம்ம கனெக்ட் ஆகிருக்கும்போது அந்த டிரான்ஸ்லேஷன் பீட்டாக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு தெரியும். இதெல்லாம் தான் நம்மளுக்கு சப்போர்ட்டட் லாங்குவேஜஸாக இருக்குது. இந்தியா லாங்குவேஜ் சப்போர்ட் வந்து மேபி நெக்ஸ்ட் இயர் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு டீப்பராக தமிழ் அண்ட் மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸை இன்டகிரேட் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. கீபோர்டில் பர்டிகுலராக அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் வாய்ஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு இன்னும் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக லாங்குவேஜ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஆப்பிள் டீப்பர் இன்டகிரேஷன் பண்ண கிடையாது. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வசதி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மியூசிக் ஆப்பில் ஆட்டோமிக்ஸ் ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏர்ப்ளேயில் இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மினி பிளேயரில் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிட்டு சாங்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு சாங் பர்டிகுலராக கேட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேங்க. இந்த இடத்துல பிளேலிஸ்ட் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்வைப் பண்ணியே சாங்ஸ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு நான் நேவிகேட் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் பெரும்பாலான யூசர் சொல்லியிருக்கக்கூடிய பேட்டரி ட்ரெயின் ரிலேட்டடான ஃபிக்ஸஸுமே வந்து உங்களுக்கு பக் ஃபிக்ஸ் நடக்கும்போது நேச்சுரலாகவே நடக்குங்க. அதனால் கண்டிப்பாக முன்னிருந்ததை விட பெட்டர் பேட்டரி பேக்கப் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி iOS 18ல் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் இந்த அப்டேட் பண்ணலாம் அல்லது 26.2 வெயிட் பண்ணி பண்ணலாம். ஆப்ஷன் உங்களோட தான். பட் இந்த வெர்ஷன் கண்டிப்பாக ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸை விட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். அண்ட் பேட்டரி ஹெல்த் 80% அரவுண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 26 அப்டேட்டே பண்ண வேண்டாம்.
என்னோட சஜஷன், நீங்கள் 18 ஸ்டே பண்ணுறது ரெக்கமெண்டடான விஷயம். நீங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் iOS 26 வந்து அப்டேட் பண்ணலாம். இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி ஹெல்த் 1 or 2% சப்போஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு டைம் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். மற்றபடி இந்த அப்டேட் ஸ்பெசிஃபிக்காக இதுவரைக்கும் பேட்டரி ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் எதுவும் நோட்டீஸ் பண்ண கிடையாதுங்க. பேட்டரி பேக்கப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நம்மளுக்கு நல்லா ஆகிறதுனால பேட்டரி ஹெல்த்துமே வந்து டீசெண்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் சப்போஸ் iOS 26.1 அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களோட ஃபோனில், இதுக்கு முன்னாடி இருந்த பக்ஸ் அண்ட் இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.